वनकम, मैं हैदर अली सैयद आशीर्वाद से यूनाइटेड अंडर तमिल सेवा। குரானின் 49வது பகுதியில் 13வது வரி மக்களை இனமாகவும் குடியாகவும் அடையாளம் காணச் சொல்கிறது. அப்படியென்றால் இன்று இஸ்லாமிய நாடுகளையும் இஸ்லாமிய மெய்யியல் உலகையும் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள், எந்த குடியைச் சேர்ந்தவர்கள், மரபணு அடிப்படையில் இவர்கள் யார்? நான் இங்கு இஸ்லாமிய உலகு என்று கூறுவது துருக்கி அரேபியா முதல் சிந்து சமவெளி காஷ்மீர் வரையிலான நாடுகளை, இந்த பகுதியை ஆக்கிரமித்துள்ள ரோமானிய பாரசீக ஆரியர்களை பற்றிய வரலாற்றை பார்க்கலாம். இந்த பகுதியை ஆரிய ரோமானிய பாரசீக குடியேறிகள் ஆக்கிரமிக்கும் முன்பு அங்கு வாழ்ந்தவர்கள் செமிட்டிக் மற்றும் தமிழ் கருப்பின மக்களே. மகாபாரத போருக்கு பிறகு துருக்கி முதல் சிந்து சமவெளி வரையிலான பகுதியில் இயங்கிய தமிழ்ச்சிவனின் வழிவந்த பாண்டிய அரசுகள் முற்றிலும் வீழ்ந்து அழிந்தன. எனவே ஆட்சியாளர்கள் இன்றி பாதுகாப்பற்று இருந்த பகுதிக்கு ஆரிய நாடோடிகள் எவ்வித எதிர்ப்புமின்றி குடியேற முடிந்தது. மனுநீதி வர்ணாசிரம முறைகளையும் பிராமணியத்தையும் பாரசீக ஆரியர்கள் அறிமுகப்படுத்தினர். பின்னர் அவர்கள் வைதிக முறைகளை தொடர்ந்து பல்வேறு அறிவுக்கு ஒவ்வாத புராண இதிகாசங்களையும் அறிமுகப்படுத்தினர். கோயில் என்பது நாட்டை ஆள்பவரின் இல்லம். அதை ஆரியர்கள் உருவ வழிபாடமாக மாற்றினர். சமஸ்கிருதம் முற்காலத்தில் எழுத்து வடிவமற்ற வாய்மொழியாகவே இருந்தது. புத்தர் காலத்தில் இருந்த தமிழறிஞர்கள் அம்மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்து தமிழுக்கு இனியான ஒரு மொழியாக மாற்றினர். அனைத்து வகையான தமிழ் நூல்களும் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் நன்றி மறந்த ஆரியர்கள் தமிழில் இருந்த மூல நூல்களை அழித்தனர். இதன் மூலம் வேதங்கள் உள்ளிட்ட பல்வேறு நூல்கள் சமஸ்கிருத மொழிக்கும் ஆரியர்களுக்கும் உரிமையானதாக மாற்றப்பட்டன. உண்மையை சிதைத்து அழிக்கும் கலையில் ஆரிய பாரசீக வந்தியர்கள் நன்கு தெரிச்சு பெற்றவர்கள். செமிட்டிக் கருப்பின மக்கள் தமிழ் சிவன் வழிவந்த பாண்டிய மன்னர்களின் ஆட்சியின் கீழ் பாதுகாப்பாக வாழ்ந்தனர். துருக்கி முதல் சிந்து சமவெளி வரை ஆண்ட தமிழ்ச்சிவனின் வழிவந்த பாண்டிய மன்னர்களுக்குள் நடந்த மகாபாரத போருக்கு பிறகு பாண்டிய மன்னர்கள் அப்பகுதியில் முற்றிலும் வீழ்ந்து அழிந்தனர். இதற்காகவே காத்திருந்த ஆரிய வேட்டையாடும் நாடோடி இன மக்கள் எதிர்ப்பின்றி அப்பகுதிகளில் நுழைந்து ஆக்கிரமித்து அங்கிருந்த மக்களை அடிமைப்படுத்தினர். பாண்டிய அரசுகள் முற்றிலும் அழிந்ததால் செமிட்டிக் கருப்பின மக்களான ஜேக்கப்பின் வழிவந்த இஸ்ரேலின் பழங்குடி மக்களுக்கு ஆட்சியாளரோ பாதுகாப்போ இல்லாத நிலை ஏற்பட்டது. பெலிஸ்திய கோலியாத்தின் தலைமையில் படையெடுத்த ஆரிய பாரசீக படையினரிடம் இருந்து இஸ்ரேலிய பழங்குடி இன மக்களை பாதுகாக்க 12 பழங்குடிகளும் ஒருங்கிணைந்து சால் என்பவரை தங்கள் முதல் எபிரேய அரசராக தேர்ந்தெடுத்தனர். அடுத்து வந்த போரில் சிறுவனாக இருந்த டேவிட் கோலியாத்தை கொன்றார். இதனைத் தொடர்ந்து டேவிடின் பரம்பரையினர் ஆட்சி துவங்கியது. அவர்கள் இஸ்ரேலிய பழங்குடியினர் உள்ளிட்ட மொத்த செமிட்டிக் கருப்பினத்தவரையும் ஆளும் உரிமை பெற்றனர். டேவிட்டின் மகன் சாலமன் ஜெருசலேமில் மஸ்ஜித் இ அக்ஸா என்று அழைக்கப்படும் சாலமன் கோயிலை கட்டினார். கோவில் என்பது நாட்டின் மேலாண்மை தலைமை செயல்படும் இடம். அதேபோல சாலமன் கட்டிய கோயிலும் மொத்த செமிட்டிக் கருப்பினத்தவரை மேலாண்மை செய்து பாதுகாத்தது. அங்கு செமிட்டிக் பழங்குடியினரை ஒன்றுபடுத்தும் பேழை வைக்கப்பட்டது. இஸ்லாம் மெய்யியல் முகமது நபிகளால் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அவரது அழைப்பிற்கு மதிப்பளித்தவர்கள் கருப்பினத்தவரான தமிழரும் செமிட்டிக் ஹெமிட்டிக் கருப்பினத்தவர்களும் மட்டுமே. ஆனால் பாரசீகர்கள் அவரது அழைப்பிற்கு சிறிதும் செவிசாய்க்கவில்லை. தமிழ் இனத்தைச் சேர்ந்த சேர மன்னர் சந்திரனில் பிளவை கண்டார். பின்னர் புனித நூல்களில் சரிபார்த்து மனித இனத்திற்கான இறுதி தூதர் வந்துவிட்டார் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து முகமது நபியை சந்திக்க அவர் அரேபியா சென்றார். அதன் பின்னர் தமிழகம் திரும்பிய சேர மன்னன் கிபி 629 ஆண்டில் இன்றைய கேரளத்தின் திருச்சூர் மாவட்டத்தில் சேரமான் ஜும்மா மசூதி என்ற பெயரில் இஸ்லாமிய வாழ்வியலை பின்பற்றும் மக்களுக்கான ஆசிவிக மையத்தை அமைத்து
தியானம் மற்றும் ஓகம் பயிற்றுவித்தார். குரானின் 54வது பகுதியில் 1 மற்றும் 2 வரிகள் சந்திரனில் பிளவு ஏற்பட்டதை பற்றி கூறுவதை நான் படிக்கிறேன். மறுமைக்கான நேரம் நெருங்கிவிட்டது, மேலும் சந்திரன் பிளந்துவிட்டது. ஆனால் எந்த சந்திரனை பார்த்தாலும் புறக்கணிக்கிறார்கள், மேலும் இது எப்போதும் நடைபெறுகின்ற சூனியம்தான் என்று சொல்கிறார்கள். சீனர், மாயன் உள்ளிட்ட பல்வேறு பண்டைய இனத்தவர்கள் சந்திரனில் பிளவு ஏற்பட்டதை பற்றி குறிப்புகள் எழுதி வைத்துள்ளனர். ஆனால் ஆரியர்கள் இதனை ஒரு கண்கட்டு வித்தை என்று புறம் தள்ளி முகமது நபிகளின் அழைப்பை ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகள் மதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து செமிட்டிக் கருப்பின மக்களுக்கு வழிகாட்டியாக வந்த இறைத்தூதர் என்று பைபிள் கூறுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் மீட்பு பணி மற்ற இனத்தவருக்கானது அல்ல. இங்கு மற்ற இனத்தவர் என்பது ஆரியர்களை தான் குறிக்கிறது. அனைத்து இனத்தவருக்குமான இறைத்தூதர் அடுத்து வருவார் என்றும் அந்த இறைத்தூதர் மாற்று இனத்தவரான ஆரியருக்கும் வழிகாட்டுவார் என்றும் பைபிள் கூறுகிறது. ஆனால் அனைத்து மக்களுக்கான இறுதி இறைத்தூதர் முகமது நபிகள் பழிக்கப்பட்ட மக்களுக்காக நேரத்தை செலவிடுவது வீணென்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தார். இங்கு பழிக்கப்பட்டவர் என்று கூறப்படுவது கெயினின் வழிவந்த ரோமானிய பாரசீக ஆரியர்கள். ஆனால் அவ்வினத்தவர் இப்பொழுது இஸ்லாமிய அடையாளத்தை அணிந்து கொண்டு தங்கள் இனத்தை மறைத்து உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய மக்களை கட்டுப்படுத்தி ஏமாற்றி வருகின்றனர். குரானின் 36வது பகுதி சொல்வதை படிக்கிறேன். யாசீன், ஞானம் நிறைந்த குரானின் மீது ஆணையாக, நிச்சயமாக நீங்கள் இறை தூதர்களில் ஒருவராவீர், நேரிய வழியில் இருக்கின்றீர். யாவரையும் மிகைத்தவனும் அருள் மிக்கவனுமாகிய இறைவனால் இறக்கி அருளப்பட்டதாகும். தம் மூதாதையர் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யப்படாததால் எந்த சமுதாயம் அலட்சியமாக இருக்கிறதோ அந்த சமுதாயத்தை நீர் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வாறு திருக்குரான் கூறுகிறது. அனைத்து இறை தூதர்களும் உன்னதமான பிறவிகள். குரானின் இந்த வரிகள் சபிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட கெயினின் வழிவந்த நாடோடி வேட்டை இனத்தவரான மெய்யியல் வழிகாட்டிகளற்ற நாகரிகமற்ற ஆரிய இனத்தவரை குறிக்கிறது. மேலும் குரான் தனது 36வது பகுதியில் 7வது வரியில் சொல்கிறது, அவர்களில் பெரும்பாலானோர் தண்டனைக்குரிய தீர்ப்புக்கு ஆளாகிவிட்டனர், எனவே அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. இங்கு குரான் உண்மையை நன்கு அறிந்த பாரசீக ஆரிய வந்தேரிகளை பற்றி பேசுகிறது. இந்த பாரசீக ஆரிய குடியேறிகள்தான் வருணாசிரமம் உள்ளிட்ட பல்வேறு முறைகளை பயன்படுத்தி இஸ்லாம் வழிகாட்டும் ஆசீவக வாழ்க்கை முறையை சிதைத்தவர்கள். மேலும் குரானின் 36வது பகுதி 8 வரி சொல்கிறது, நாம் அவர்களின் கழுத்துகளில் விலங்குகளை பூட்டியுள்ளோம், அவை அவர்களின் முகவாய்க்கட்டைகள் வரை நெருக்கப்பட்டிருக்கின்றன, அதனால் அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கின்றார்கள். இந்த வரி இஸ்லாமிய அடையாளத்தில் ஒளிந்து கொண்டுள்ள பாரசீக ஆரிய குடியேறிகளின் இயல்பை பற்றி பேசுகிறது. ஆரிய வந்தேரிகள் லூசிபர் போன்று தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்ற மனநோய் கொண்டவர்கள், கலகம் செய்யும் இயல்பை கொண்டவர்கள். மேலும் குரான் சொல்கிறது 36வது பகுதி 9வது வரி, மேலும் நாம் அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் எழுப்பி அவர்களை மூடிவிட்டிருக்கிறோம், இனி அவர்களுக்கு எதுவும் புலப்படுவதில்லை. தொடர்ந்து 10வது வரி சொல்கிறது, அவர்களுக்கு எல்லாமே ஒன்றுதான், நீர் அவர்களை அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி எச்சரிக்காவிட்டாலும் சரி அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். 11வது வரி, யார் அறிவுரையை பின்பற்றி நேரில் காணாமலே ரகுமானுக்கு கருணை மிக்க இறைவனுக்கு அஞ்சுகிறாரோ அவருக்குதான் நீர் எச்சரிக்கை செய்ய முடியும், அத்தகையோருக்கு மன்னிப்பும் சிறப்பான கூலியும் இருக்கிறதென்று நற்செய்தி கூறுவீராக. குரான் என்பது அதற்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளையும் புனித நூல்களையும் மீண்டும் நினைவூட்ட வழங்கப்பட்டது.
அப்படியென்றால் மெய்யியல் வழிகாட்டிகளும் புனித நூல்களும் அற்ற நாடோடிகளான ஆரிய இனத்தவருக்கு குரான் எப்படி நினைவூட்டியாக இருக்க முடியும்? எல்லாம் வல்ல இறைவனால் எழுத்தறிவிக்கப்பட்டவரான முதல் சித்தன் தமிழ்ச்சிவன் வாழ்ந்த வாழ்க்கை முறையை, அதாவது ஆசீவகத்தையே குரான் நினைவூட்டுகிறது. முகமது நபிகளால் வழிநடத்தப்பட்ட கருப்பின மக்களுக்கும் ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகளுக்கும் இடையில் அரேபியாவில் இறுதி போர் நடந்தது. குரானின் 9வது பகுதி போரில் வந்தேரிகள் தோல்வி அடைந்ததை கூறுகிறது. தோல்வி அடைந்த ஆரிய வந்தேரிகள் நஜத் பகுதியில் தஞ்சம் அடைந்தனர். அவர்கள் மக்கா மதினா இருந்த முகமது நபிகள் ஆளுகைக்கு உட்பட்ட ஹிஜாஸ் பகுதியில் நுழைய தடை செய்யப்பட்டனர். குரானின் 9வது பகுதியில் இதை பற்றி கூறப்பட்டிருப்பதை படிக்கிறேன். எனவே சங்கைக்குரிய மாதங்கள் கழிந்துவிட்டால் இறைவனுக்கு இணை வைப்போரை நீங்கள் எங்கு கண்டாலும் கொன்றுவிடுங்கள். மேலும் அவர்களை சிறைபிடியுங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள், மேலும் எல்லா இடங்களிலிருந்தும் அவர்களை கண்காணியுங்கள். பிறகு அவர்கள் பாவ மன்னிப்பு கோரி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்தால் அவர்களை விட்டுவிடுங்கள். நிச்சயமாக எல்லாமுள்ள இறைவன் அதிகம் மன்னிப்பவராகவும் பெரிதும் கருணை புரிபவராகவும் இருக்கின்றார். இணை வைப்பாளர்களில் எவரேனும் அடைக்கலம் கோரி உம்முடம் வந்தால் அப்பொழுது எல்லாம் வல்ல இறைவனின் வேதத்தை அவர்கள் செவியுறும் வரையில் அவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பீராக. பிறகு அவரை அவருடைய பாதுகாப்பிடத்தில் சேர்த்து விடுவீராக. இவ்வாறு ஏன் செய்ய வேண்டும் எனில், நிச்சயமாக அவர்கள் அறியாத சமூகத்தினராய் இருக்கிறார்கள். மேலும் குரான் சொல்கிறது, பகுதி 9:17, தாங்கள் நிராகரிப்பாளர்கள் என்பதற்கு தாங்களே சான்று வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த இணை வைப்பாளர்களுக்கு இறை இல்லங்களை பராமரிக்கும் உரிமை இல்லை. அத்தகையவர்களின் எல்லா செயல்களும் பாழாகிவிட்டன. மேலும் அவர்கள் நரகத்திலேயே என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். தமிழ் இனத்தவரும் செமிட்டிக் கருப்பினத்தவரும் உருவ வழிபாட்டை பின்பற்றுபவர்கள் அல்ல. உருவ வழிபாட்டை அறிமுகப்படுத்தி பல்வேறு கடவுள்களை வழிபடும் ஆரிய வந்தேரிகளுக்கு கிப்லா என்கிற கோயிலை மேலாண்மை செய்யும் அதிகாரமும் உரிமையும் ஒருபோதும் கிடையாது. இங்கு உருவ வழிபாடு செய்பவர்கள் என்று குறிப்பிடுவது தெற்காசியாவில் இருக்கும் தமிழ் பரம்பரையினரை அல்ல. ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகள்தான் உருவ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர்கள். அவர்கள் இப்பொழுது தங்களை இஸ்லாமியர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டு மறைந்து கொள்கின்றனர். ஆசீவகத்தின் அடிப்படையில் மெய்யியல் வழிபாடு என்பது யோகம் மற்றும் தியானம் மூலம் குண்டலினியை எழுப்பி உயர்நிலை விழிப்புணர்வை அடைந்து இறைநிலையில் கலப்பதே. குண்டலினி மூலம் இறைநிலையை தொடர்பு கொள்ள எந்த மதகுருவின் தேவையும் இல்லை. கோயில் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட மேலாளரின் இல்லம். வேறு வகையில் சொல்வதென்றால் அது ஒரு ஆட்சி மன்றம். ஆரிய வந்தேரிகள் தமிழர் நிலத்தில் ஆசீவக வாழ்க்கை முறைகளை சிதைத்து உருவ வழிபாட்டை அறிமுகப்படுத்தினர். பல்லாயிரம் சித்தர்களை கழுவேற்றியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். பாரசீகர்களின் வர்ணாசிரம மனுநீதி பிராமணிய கோட்பாடுகளை கொண்டே ரோமானியர்கள் கத்தோலிக்க கிறிஸ்துவ பிரிவை உருவாக்கினர். மும்மூர்த்திகள் திரித்துவமானது, மனுநீதி ஹெலனிஸ்டிக் சட்டமானது பிராமணியத்தை போன்றே ரோமானிய கத்தோலிக்க மதகுருமார்கள் ரட்சிப்புக்கான வழியாக கருதப்பட்டார்கள். பதே மக்கா. மக்காவின் வெற்றிக்கு பிறகு அரேபியாவின் ஹிஜாஸ் பகுதியில் ஆரிய வந்தேரிகள் நுழைய தடை செய்யப்பட்டது. முகமது நபிகளின் காலத்தில் செமிட்டிக் கருப்பினத்தவரான இஸ்ரேலிய பழங்குடி மக்களின், அதாவது டேவிட் பரம்பரையினரின் புதிய மேலாண்மை மையமாக மக்கா உருவானது. 7ஆம் நூற்றாண்டு முதல் 15ஆம் நூற்றாண்டு வரை மக்காவை தலைமையகமாக கொண்டு டேவிட் பரம்பரையைச் சேர்ந்த மூர்கள் ஆட்சி செய்தனர். இந்த மூர்கள் ஸ்பெயினை 800 ஆண்டுகள் ஆண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோமானிய பாரசீக ஆரிய வந்தரிகளிடமும் கலியுகத்தை காக்கும் வர்ணாசிரம மண்நீதி கோட்பாடுகளை உள்ளடக்கிய அவர்களுடைய புதிதாக உருவாக்கப்பட்ட போலி இஸ்லாமிய பதிப்பிடமும் உண்மையான இஸ்லாமியர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாற்று இனத்தவரை ஏற்கவில்லை. ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகள் இப்போது இஸ்லாமிய உலகிற்கு தங்களை இஸ்லாமியர்களாக காட்டிக்கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கின்றனர். கருப்பினத்தில் தோன்றிய இறை தூதர்களின் வரலாற்றை திருடி அவர்களுடைய பெயரிலேயே மதங்களை தொடங்க கெயினின் வழிவந்தவர்களுக்கு தகுதி இல்லை. ரோமானிய பாரசீக ஆரிய குடியேறிகள் கருப்பின இறை தூதர்களின் பெயரில்
பல்வேறு மதங்களை உருவாக்கி அதில் வர்ணாசிரம மனுநீதி பிராமணிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். முகமது நபிகள் ஆரிய வந்தேரிகளை ஒருபோதும் ஏற்கவில்லை என்பதை குரான் தெளிவாக கூறுகிறது. மேலும் நபிகள் நாயகத்திற்கு எதிராக இறுதி போரில் ஈடுபட்டவர்களும் நபிகள் நாயகத்தின் மறைவுக்கு பிறகு அவரது பேரன் ஹசரத் ஹுசைனை கொன்றவர்களும் கலியுகத்தை துவங்கி இன்றுவரை பாதுகாத்து வரும் ஆரிய வந்தேரிகள்தான். இவர்களே ஆசீவகத்தின் மீள் எழுச்சியான குரானையும் இஸ்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சதித்திட்டத்தை தொடங்கி செயல்படுத்தி வருகின்றனர். 8ஆம் நூற்றாண்டில் பாரசீக ஆரியர்கள் ஷியா வழிபாட்டை தொடங்கினர். 9ஆம் நூற்றாண்டில் இவர்களால் சுன்னி வழிபாட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் சூஃபித்துவ வழிபாட்டு முறை தொடங்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் வஹாபிசம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் சவுதி ஆரிய குடியேறிகள் சட்டவிரோதமாக மக்காவை ஆக்கிரமித்தனர். முகமது நபிகள் காலத்திலிருந்தே அரேபியாவின் ஹிஜாஸ் பகுதிக்குள் ரோமானிய பாரசீக ஆரியர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்பதை நினைவு கூறுங்கள். துருக்கி முதல் சிந்து சமவெளி வரை ஆக்கிரமித்திருந்த ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகள் தங்களை இஸ்லாமியர்களாக அறிவித்துக் கொண்டு இஸ்லாமிய உலகை ஏமாற்றி வருகிறார்கள். ஆனால் மரபணு அடிப்படையில் இவர்கள் ஆரியர்கள். இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகளும் ஆரிய வந்தேரிகளை பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு செயல்படுகின்றனர். இதனால் தெற்காசியாவை ஆரியர்களின் அதிகாரத்திற்கு கீழ் கொண்டு வரும் திட்டமான ஆரியவர்த்தா திட்டத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க இவர்கள் உதவுகிறார்கள். ஆரியவர்த்தா திட்டத்தை செய்து முடிக்கும் ஆரிய பிராமணியத்தின் முதுகெலும்பாக இஸ்லாமிய அமைப்புகள் செயல்படுவதற்கான காரணம் இவர்கள் இருவருமே ரோமானிய பாரசீக ஆரியர்கள் என்பதுதான். இந்து மதத்தின் பார்ப்பனர்களும் இஸ்லாமிய அமைப்புகளின் தலைமையில் இருப்பவர்களும் மரபணு அடிப்படையில் ஒரே இனத்தவர், அதாவது ஆரிய இனத்தவர். இவர்கள் இஸ்லாமிய முகத்திரை அணிந்து கொண்டுள்ளனர். வஹாபிசம் என்பது கலியுகத்தையும் பார்ப்பனியத்தையும் பாதுகாக்கும் ஆரிய வந்தேரிகளின் மறைமுக சேனை. தப்லிக் வஹாபிசம் என்பது இந்த உலகிலேயே மிகவும் ஆபத்தான அழிவு சக்தியாக உருவாகி வருவது குறித்து இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உண்மையை அழிக்கும் கலையில் ஆரியர்கள் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள். குரானையும் இஸ்லாத்தையும் சிதைக்க பாரசீக ஆரிய வந்தேரிகள் பின்பற்றும் பல்வேறு வழிமுறைகள் அதன் இலக்கு என்ன என்பவை பற்றி பார்ப்போம். ஷியா மற்றும் சூஃபி மதரசாக்களில் இந்தோ ஐரோப்பிய ஆரிய மொழிகளான பார்சி மற்றும் உருது மொழியை அறிமுகப்படுத்தினர். இதனால் குரானின் மொழியான அரபிக் புரிந்து கொள்ள முடியாத மொழியாக மாறியது. ஒரு இனத்தின் வரலாற்றை அழிக்க வேண்டுமென்றால் அவர்களுடைய மொழியை அழித்தால் போதுமே. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் இன்று இஸ்லாமியர்கள் குரானை படிக்கிறார்கள். ஆனால் பொருள் புரிந்து படிக்கிறார்களா? உண்மையை அழித்து கலியுகத்தை பாதுகாக்கும் கலையில் கைதேர்ந்தவர்கள் பாரசீக ஆரியர்கள். இந்திய நாட்டில் சுமார் 200,000 மேற்பட்ட மதராசாக்கள் இயங்கி வருகின்றன. ஆனாலும் அரபு மொழி புரிந்து கொள்ள முடியாத மொழியாகிவிட்டது. சூஃபித்துவம் என்பது ஆரியர்களின் பிராமணிய முறையை பின்பற்றுகிறார்கள். அதாவது சூஃபி மூலமாகவே ஒருவன் இறையருளை பெற முடியும், அதாவது பிரிமுறுதி முறை. இறப்பிற்கு பின்பு ஒருவர் சொர்க்கத்தை அடைய இது அவசியம் என்று கூறப்படுகிறது. புராக் ஹதீஸை அடிப்படையாக கொண்ட குறுகிய நமாஸை நிறுவுவதே தப்லிகி ஜமாத்தின் இலக்காக உள்ளது. பாரசீக ஆரிய ஏற்பாடான புராக் ஹதீஸ் குரானுக்கு எதிர் திசையில் செல்கிறது. தப்லிகி ஜமாத்தின் மற்றொரு இலக்கு குரானை பயன்பாட்டில் இருந்து அகற்றி குரானுக்கு பதிலாக ஃபைசல் இ அமால் என்ற புத்தகத்தை கொண்டு வருவது. உண்மையை சிதைக்கும் கலையில் கைதேர்ந்த ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகள் இஸ்லாமிய வேடம் அணிந்து கொண்டு இஸ்லாமிய நாடுகளின் தலைமையை கைப்பற்றி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவை அனைத்தையும் நிறைவேற்றி வருகின்றனர். சவுதி வஹாபின் எழுச்சி. வஹாபிசத்தின் முக்கிய இலக்கு அலே ஹதீஸ், சலாஃபி, கம்பேரிட்டிவ் போன்ற மத குழுக்களை உருவாக்கி ஹஜ் மற்றும் உம்ராவுக்கு ஆட்களை அனுப்புவது. இதன் மூலம் ஹிஜாஜ் பகுதியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கும் பாரசீக ஆரிய சவுதி அரசுக்கு பெரும் வருவாய் கிடைக்க செய்கிறது. வஹாபி இயக்கங்கள் அடிப்படையில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் கட்டமைப்பை கொண்டது. அவர்கள்தான் கடைசி அந்தி கிறிஸ்துவான ஆரிய சவுதியின் பாதுகாவலர்கள். சவுதியிடம் நிதியுதவி பெறும் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் இறைவனுக்கும் இஸ்லாமின் அடிப்படைக்கும் குரானுக்கும் எதிராக செயல்படும் சவுதியிடம் தங்கள் ஆன்மாவை விற்றுவிட்டதால் அத்தகைய இயக்கங்களிடம் உண்மையான இஸ்லாமிய மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பைபிள் ஏசாயா
பதினொன்றாவது பகுதி பன்னிரெண்டாவது வரி கூறுவதை குரானின் பதினேழாவது பகுதி 104வது வரி இறுதி வெளியேற்றத்தை உறுதிப்படுத்துகிறது. இறைவன் ஒரு நாள் தம்முடைய பிள்ளைகளை உலகின் 4 திசைகளிலிருந்தும் இஸ்ரேல் தேசத்திற்கு அழைத்து வருவேன் என்று உறுதியளித்தார். பைபிள் யசாயா 11வது பகுதியில் 12வது வரி சொல்வதை படிக்கிறேன். குடிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரேலில் தூரத்தின்றவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலிருந்தும் கூட்டுவார். பைபிள் கூறுவதை போன்று குரானும் அதை உறுதிப்படுத்துகிறது. குரானின் 17வது பகுதி 104வது வரியை படிக்கிறேன். மேலும் அவனுக்கு பின்னர் இஸ்ராயலின் வழித்தொண்டர்களிடம் கூறினோம், நீங்கள் இந்த பூமியில் குடியிருங்கள், மறுமை பற்றி வாக்களிக்கப்பட்ட காலம் வரும்போது நாம் உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு வருவோம். தங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக அறிவித்துக் கொண்டு யூதர்கள் என்று கூறிக்கொள்ளும் கெயின் வழிவந்த ஆரியர்கள் இடமிருந்து செமிட்டிக் கருப்பினத்தைச் சேர்ந்த ஜூடா பழங்குடியினத்தின் டேவிட் வழிவந்த இஸ்ரேலின் பரம்பரையினர் ஜெருசலேமில் உள்ள தங்களுடைய பூர்வீக நிலத்தை அடைந்து தங்களுடைய பூர்வீக மேலாண்மை மையத்தை மீட்பார்கள். மேலும் இறுதி வெளியேற்றத்தின் போது தங்களை அரேபியர்கள் என்று சொல்லிக்கொண்டு சட்டவிரோதமாக மக்காவை ஆக்கிரமித்திருக்கும் நஜத் பகுதியைச் சேர்ந்த பாரசீக ஆரியர்களிடமிருந்து மக்காவிலுள்ள புதிய மேலாண்மை மையத்தையும் மீட்பார்கள். உண்மையான அரேபியர்கள் கருப்பினத்தவர் என்பதை நினைவு கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். கடைசி அந்து கிறிஸ்துவான சவுதி ஆரிய வந்தரிகளுக்கு இது அந்திம காலம். குரானின் 49வது பகுதியில் 13வது வரி கூறியுள்ள அறிவுறுத்தலை பின்பற்றினால் மனிதர்களை இனம் மற்றும் பழங்குடியினரால் அடையாளம் காணுங்கள். நீங்கள் இனமாகவும் குடியாகவும் பார்க்க தொடங்கினால் இன்று இஸ்லாமிய உலகை ஆண்டு வருபவர்கள் மரபணு அடிப்படையில் ரோமானிய பாரசீக ஆரிய வந்தரிகள் என்பதை அறியலாம். பைபிள் இவர்களை மனிதத்தன்மையற்ற நாய் என்றும் பன்றி என்றும் அழைக்கிறது. மேலும் குரானின் 36வது பகுதியில் 1 முதல் 11வது வரிகள் வரை பழிக்கப்பட்ட பொறுப்பற்ற இறை தூதர்கள் அற்ற மக்களிடம் முகமது நபிகள் தமது நேரத்தை வீணடிப்பதை குறித்து எச்சரித்திருந்தது. அமைதி வழியில் கடவுளின் அரசை அமைக்க விரும்பாத சவுதி அரசுதான் இறுதி அந்தி கிறிஸ்து. இறைவனின் ஆட்சியை ஆசீவக வாழ்வியல் மூலமாக மட்டுமே நிறுவ முடியும். அதன் முக்கிய எதிரிகளான ரோமானிய பாரசீக ஆரிய வந்தேரிகள் இப்பொழுது இஸ்லாமிய போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரியவர்த்தா என்பது இன்று இஸ்லாமிய நாடுகளை ஏமாற்றி ஆள்பவர்களின் திட்டமே. ஆசீவகம் என்றால் என்ன? ஆசீவகம் என்பது முதல் சித்தனான சேத் என்கிற தமிழ்ச்சிவன் முதல் நோவா, ஆபிரகாம், மோசே, இயேசு, முகமது ஆகிய அனைத்து இறை தூதர்களும் பின்பற்றிய வாழ்க்கை முறை. வணக்கம், தேங்க்யூ.